அஷ்டலக்ஷ்மி. அஷ்டலக்ஷ்மினாவே என்னங்க, அனைத்தும் கொடுக்கக்கூடியது அஷ்டலக்ஷ்மி. அப்போ இந்த அஷ்டலக்ஷ்மி எந்திரம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா எல்லா சகல காரியத்திற்கும் பயன்படுத்தலாம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடையில் போய் என்ன எந்திரம் வாங்கணும், என்ன எந்திரம் நம்ம கைக்கு நம்மளுக்கு செட் ஆகும், என்ன எந்திரம் நம்மளுக்கு பலனளிக்குன்னு தெரியாமல் இருக்கும். இப்போ சும்மா தெரிஞ்சதெல்லாம் என்ன, குபேர ஆகாஷ்ண எந்திரம், மகாலட்சுமி, இப்படி தான் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த எந்திரத்துக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. அப்போ இது அஷ்டலக்ஷ்மி எந்திரம் நம்ம வரைய போகிறது. அஷ்டலக்ஷ்மி லட்சுமி எந்திரம் தகுடுன்னு சொல்லிக்கலாம், சரிங்களா? இது வந்து இது முக்கியம். ஓகே, இப்போ இந்த எந்திரத்தை நம்ம வரைஞ்சி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க, சின்னதாக உள்ள ஓம் போட்டுக்கோங்க, ஓம் போட்டுக்கோங்க. அடுத்தது அதற்கு மேல் ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. நேர்லேயே போட்டுக்கோங்க. இப்படி நான் பாருங்க வரைகிற முறை வந்து ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு வட்டம் போட்டுக்கோங்க, அதில் ஃபஸ்ட்டு நாலு பக்கம் போட்டுக்கோங்க, அப்புறம் அந்த சைட் கேப் போட்டுக்கோங்க, சரியா? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, ஓகேவா? உங்களுக்கு அந்த அமைப்பு ஃபுல்லாக வரும். இதில் இந்த ஓம் இந்த ரெண்டாக பெரியதுங்களா, அதில் ஃபஸ்ட்டு டங் நங் லங் வங் வாயு. நம்ம வந்து வங், ஏன்னா நம்ம எந்திரமாக எழுதும் போது இதை அப்படியே திருப்பிப்போம், அப்போ தான் இந்த மாதிரி எழுத்துக்கெல்லாம் வரும். நல்லா தெரிஞ்சுக்கு. இப்போ வந்து நான் வங்கு போட்டிருக்கேன் இல்லையா, அப்போ என்னால் இங்கிருந்து வா போட்டு இங்கே கீழே எங்கே போட முடியல, ஏன்னா நம்ம நோட்டு எந்திரத்தை திருப்பி திருப்பி எழுதிப்போம். அப்போ நீங்கள் இப்படி தான் எழுதணும் பாருங்கள், நங்கு லங்கு டங் இப்படி தான் போடணும். அப்போ வங்கு இங்கே வா போட்டு இங்கே போடணும். அடுத்தது சங்கு, நான் போட்டு இந்த இதை திருப்பி போட்டுக்கணும். சங் அங்கு இங்கு உங்கு டங் நங் லங் வங் சங் அங்கு இங்கு உங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சரிப்பு அழுத்தம். அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எட்டு அம்சங்களும் நம்மளுக்கு வேலை செய்யுமா. அப்போ அந்த இங்குங்கிறதும் இந்த இந்த உச்சரிப்பும் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா மெமரி பவரும் அதிகமான ஒரு செயல்பாட்டையும் நம்மளுக்கு கொடுக்கும். அடுத்தது ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஒரு சின்ன வட்டத்தில் ஓம், அடுத்தது ஒரு வட்டம் போட்டுக்கோம், அடுத்தது ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. பெருசாக அதே மாதிரி தான் அந்த வட்டத்துக்கு இங்கே போட்டிருக்கீங்களா, அந்த கூடை கரெக்டாக இழுத்து விட்டுருங்க. இங்கே இருக்கிற கூடவே அப்படியே இழுத்து விட்டுருங்க, சரியா? இந்த உள் கூடை வந்து அப்படியே நீங்கள் இழுத்து விட்டுருங்க. அதில் அதே மாதிரி இந்த ரெண்டு இதுக்குள்ள விக் தயை விக் இங்கே பாருங்கள் விக் தயை. இதில் ஒரு புரியலன்னா நான் வாய்ஸில் சொல்லிகிட்டு இருக்கேன். விக் தயை வாசே வாசே பத்மாயை பத்மாயை சூசையே சூசையே. என்னால் இப்படி திருப்பி எழுத முடியல, நான் இங்கிருந்து எழுதிருக்கேன், இங்கிருந்து எழுதுறேன். விபூத்தையே விபூத் ஐ விபூத்தை சரத்காயே இசு போட்டுக்கோங்க. சரத் காயே வித்யாயே இது வந்து வித்யாயே புரிஞ்சுதுங்களா? வித்தையே வாசே பத்மாயே சூசே விபூத்தியை சரத்காயை வித்யாயை சூரப்யை. புரிதுங்களா?
இந்த வட்டத்தை ஃபஸ்ட்டு ஓம், அதுக்கப்புறம் இந்த ஒரு மந்திரம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வட்டம் போட்டு இது நேர்கூட ஆக்கிடுங்க, இதுக்குள்ள இதை உள்ளடங்குற மாதிரி பண்ணிடுங்க, சரிங்களா? அடுத்து இது வந்து அஷ்டலக்ஷ்மி யந்திரம். எப்பவுமே எந்த யந்திரம் போட்டாலும் இந்த ஒரு அமைப்பை போடுங்க. இப்போ இந்த அஷ்டலட்சுமி எந்திரத்தை எழுதிட்டீங்கல்ல, இது பார்த்துக்கோங்க. இது எப்படி வழிமுறைப்படுத்தணும், எப்படி நாம வழிமுறைப்படுத்தணும் அப்படின்னா, முதல்ல இந்த எந்திரத்தை எழுதி ஒரு தட்டில் வச்சு அதே ப்ராசஸ்ல பண்ணிக்கோங்க. இந்த எந்திரத்தை ஒரு தட்டில் வைக்கிறீங்க இல்லையா, அதற்கு முன்பு இங்க வந்து ஏழு வெத்தலை, வெத்தலை ஏழு வெத்தலை எடுத்துக்கோங்க, ஏழு வெத்தலை எடுத்துக்கோங்க உங்க தட்டு, இந்த ஏழு வெத்தலை, இந்த ஏழு வெத்தலையும் விளக்கு எரியற மாதிரி, ஏழு வெத்தலைக்கு மேல குபேர விளக்கோ உங்களுக்கு என்ன விளக்கு, மண் விளக்கா ஐம்பொன் விளக்கா குபேர விளக்கா, இந்த வெத்தலை மேல இந்த தகுடை நோக்கி வெத்தலை மேல இந்த எரியணும், சரிங்களா? அந்த தீபம் அவங்களுக்கு படணும். இந்த தகுடு வைக்கக்கூடிய தகுடு, இந்த தகுடு வைக்கக்கூடிய தட்டு மேல நீங்கள் பச்சரிசி போடும், பச்சரிசி மேலே தான் இந்த தகுடை நீங்கள் வைக்கணும், ஓகேவா? இதுக்கு மேலே குங்குமம் போடணும், ஆனால் தட்டுக்கு கீழே பச்சரிசி வைக்கணும், இது தட்டுக்கு மேலே வச்சிடாதீங்க. அப்போ டே தினமும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏழு விளக்கு பற்ற வச்சு கொஞ்ச நேரமாவது, கொஞ்ச நேரமாவது இந்த மந்திரம் சொல்ல வரைக்கும் போது இந்த விளக்கு பற்ற வைக்கணும். இதற்குரிய மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ, ஓம் நமோ பகவதே, ஓம் நமோ பகவதே உக்கர ரூபாய, உக்கர ரூபாய ஜ்வல ஜ்வல. இது வந்து ஹூம்பட் ஸ்வாக ஹம்பட் ஸ்வாகன்னு எப்படி வேணா சொல்லிக்கலாம், இத வந்து முடிஞ்ச வரைக்கும் 11 முறையாக சொல்லுங்க, இல்லைன்னா 48 அப்படி சொல்லிக்கலாம். இது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு, சகல காரியங்களும் நடக்கிப்பாங்க. வந்து எனக்கு தொழில் செய்ய முடியல, தொழில் நடத்தினா அந்த இடத்துல எனக்கு வியாபாரம் நடக்க மாட்டேங்குது, நான் விழுந்து விழுந்து கும்பிட்ற அப்படிங்கும் போது மொத்தமே அஷ்டலட்சுமிக்குள்ளதான் நம்மளுடைய குலதெய்வ அமைப்பு உண்டு. கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்கும், சரிங்களா? இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இது உபயோகப்படுத்தணும். இதில் ஏதாவது உங்களுக்கு இதற்கு மேலும் பிரம்மாண்டமான தகுடுகள்லாம் நான் காரிய தகுட்டில் எழுதி கொடுத்துட்ருக்கேன், பர்டிகுலராக ஒரு விஷயத்துக்கே எழுதி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் அப்படி ஏதாவது உங்கள் வீட்டில் பர்டிகுலரான ஒரு விஷயம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் அந்த எந்திரத்தை நான் உங்களுக்கு செயல்படுத்தி கொடுப்பேன். ஏதாவதுனா நீங்கள் கால் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கேளுங்க.